Hi friends, welcome to my channel. அசல்ட்டா சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காலையிலயோ மத்தியானமோ கிடையாது. ரெகுலர் நம்ம வீட்ல வந்து காலையில சமைப்போம் மத்தியானம் சமைப்போம் இல்லையா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வானத்தை பாருங்க. நைட் இப்போ சோ கரெக்ட்டா வந்து இஃப்தார்க்காக சமைச்சிட்டு இருக்கேன். அதாவது வந்து நோம்பு வைக்கிறதுக்கு காலையில ஒரு 4 மணிக்கு சாப்பிடுவோம். சோ அதுக்காக தான் இப்ப சமைச்சிட்டு இருக்கேன். இங்க சோறு வந்து கொதிச்சிட்டு இருக்கு. சோறு கொதிச்சிட்ருக்கு. இங்கே வந்து தயிர் உறவுத்தி வச்சிட்டேன் காலையிலே. ஸோ தயிர் ரெடியாக இருக்குது. எல்லாமே தயிர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கொஞ்சம் பழைய சோறு இருக்குது. ஸோ இப்போ வந்து புது சோறு செய்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கூட்டு செய்ய போகிறேன். தயிர் சோறுக்கும் இந்த கூட்டுக்கும் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வடை போட்டு அப்புறம் காலிஃப்ளவர் பஜ்ஜிலாம் போட்டு நோம்பு திறந்ததுக்கு பொரிச்சது. ஸோ அதை வந்து சூடு ஆறிடுச்சுப்போ அதை வந்து வடிகட்டி ஒரு இதில் பாட்டிலில் ஊற்றி வச்சுருவேன். ஸோ அதுக்குன்னு ஒரு பழைய வடிகட்டி ஒன்று வச்சுருக்கேன். அதை அப்போ நம்ம ஸ்டெயின் பண்ணி அந்த எண்ணெயை வந்து சேவ் பண்ணிட்டு நாளைக்கு வடை பொரிக்கிறதுக்கோ அப்பளம் பொரிக்கிறதுக்கோ இல்லைன்னா காலிஃப்ளவர் பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாச்சும் பொரிக்கிறதுக்கோ ஆனியன் பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்கிட்டே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து நான் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். பட் பின்னாடி வந்து டிவி சவுண்டு, ஏன்னா நான் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க. இது வந்து குவாரண்டைன் டே. ஸோ எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்க. பட் என் ஹஸ்பண்ட் வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறதுனால ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்காங்க. பேங்க்கில் வந்து அத்தியாவசியம் இல்லையா, அதனால் பேங்க் போயிட்டு தான் இருக்காங்க. பட் அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனால எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒரே நாய்ஸியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நைட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு நல்லா கிளியராக கேக்கும் நினைக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். இங்கே வந்து சோறு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. என்னோடய கவுண்டர் டாப் பார்த்துருங்க, இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன சமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் சமைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோம்பு திறந்தது. இப்போது எல்லாத்தையும் இப்போ வாஷ் பண்ணணும். இது நேற்று வச்ச ப்ரான் கூட்டு. ஸோ எல்லாம் சாப்பிட்டு நோம்பு திறந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ எல்லாமே அப்படி அப்படியே கிடக்கு. ஒவ்வொன்றா நம்ம க்ளியர் பண்ணணும். ஸோ இப்போ இது அண்ணனில் இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். ஸோ பூண்டு இருக்குது. ஸோ இஞ்சியும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ சர்பத்தெல்லாம் காலி ஆயாச்சு. எல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் நீட்டாக ப்ரான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிருக்கேன். ஸோ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நான்வெஜ் வாங்கினாலும் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுங்க. அது சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும். ஸோ ப்ரான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு ப்ரான் வந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 5 வாட்டி 6 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ப்ரான் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் லைக் கொஞ்சோண்டு கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தனியாக இல்லைனா குழம்பு தூள் வரைச்சி வச்சுருக்கீங்கனாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்ட்ட வந்து சிக்கன் 65 பவுடர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து நான் சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து இப்போ சொன்ன அந்த தனித்தனி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன்ல, ஸோ அதை நான் ஆட் பண்ண போகிறேன். எப்போயுமே அஞ்சரை பட்டி நான் சமைக்கும் போது இங்கே தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்லி வெந்தயம், கடுகு, உளுந்து, ஜீரகம் வந்து தீர்ந்துருச்சு எடுத்து மாற்றி வைக்கணும். ஸோ ஒன்றும் வந்து பாட்டிலேருந்து எடுத்து இதில் போடலை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சரை பட்டியில் இருக்கும். இன்னொரு அஞ்சரை பட்டியில் மசாலாஸ்லாம் இருக்கும். ஸோ எடுத்து நம்ம போட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ உப்பு, தனி மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன், ஜீரகத்தூள், மல்லித்தூள். ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலா தீந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா வந்து வதங்கி சுண்டி வரட்டும். கடைசியாக வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பாலும் ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். வேணால் நீங்கள் விசில் வச்சிங்க அப்படின்னா 2-3 விசில் வச்சாலே போதும். இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து வெந்துடும்.
ஸோ இது வந்து நீங்கள் மட்டன் மாதிரி வைக்க அவசியம் வைக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணிலாம் வற்றி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அதிலே தண்ணி கலந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவுமே நல்லா வற்றி கொஞ்சம் ரொம்ப வற்றணும் இல்லை, லைட்டாக கொஞ்சம் வற்றி வரும்போது நம்ம அதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு கூட்டு மாதிரி வரும், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் குழந்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு என்ன குழந்தை நீங்கள் பெரியவங்க சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை வற்றிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஸோ நீங்கள் தேங்காய் பால் இல்லை அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ தேங்காய் பால் ஊற்றிட்டு இப்போ நல்லா வற்றட்டும். சப்போஸ் உங்களுக்கு வேணால் இப்போ அதில் விசில் வச்சுக்கலாம், அதனால தான் குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இதோட கடைசியாக இறக்கும் போது நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ விசில் வந்தாச்சு பாருங்கள், கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிடுச்சு, எல்லா பாத்திரத்தையும் விலைக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சோறு ரெடி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் கண்ணாடி பாத்திரம்லாம் விலைக்கு கவுத்தி வச்சுருக்கேன். ஸோ தயிர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை இதுக்குன்னு நான் வந்து வடிகட்டுன்னு ஒரு உடஞ்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஸ்டெயின் பண்ணி நான் ஆயில் எடுத்துக்க போகிறேன். நாளைக்கு வடை சுடும் போது அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்குவேன். நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டே பண்ணுறேன். ஸோ நான் வந்து கேமரா கீழே வச்சுட்டு இதை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் எடுத்துட்டேன், ஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ நைட்டு இப்படி தான் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷஹருக்கு எந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு சாதம் குழம்பு தயிர் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அப்போ விசில் ஃபுல்லாக அடங்கிருச்சு. இப்போ பார்ப்போம், கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சிடலாம். கூட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து மீல் மேக்கரும் பண்ணலாம். இது வந்து நான் இன்றைக்கி ப்ரானில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மீல் மேக்கரில் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம், இதை இறக்கி வச்சிடலாம். ஸோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொன்று வீடியோ பார்க்குறேன். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வந்து சாரீ வீடியோஸும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.